அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய இந்தியா அப்படின்றது பன்முகத்தன்மை கொண்ட நாடாக இருக்குது வேற்றுமையில் ஒற்றுமை காணும் மிகப்பெரிய நாடு அப்படின்னா அது நம்மளுடைய இந்திய நாடு அப்படின்னே சொல்லலாம் வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும் அப்படின்றது தான் இந்திய நாட்டினுடைய உயரிய நோக்கமாக கூட இருக்குது ஏன் அப்படின்னா இந்தியாவில் பலவிதமான கலாச்சாரங்கள் பாரம்பரியங்கள் பண்பாடுகள் வழிபாட்டு முறைகள் சடங்குகள் மற்றும் சமய திருவிழாக்கள் போன்றவை நிறைந்திருந்தா கூட மக்கள் எல்லோருமே இந்தியர் அப்படின்ற ஒற்றுமையோடு தான் வாழ்ந்துட்டு வராங்க இந்த நிலைமையில் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மகா கும்பமேளா யாத்திரை அப்படின்றது உலக புகழ்பெற்ற ஒரு சமய திருவிழாவா இருக்கு அந்த யாத்திரையானது இந்த வருடம் இந்த மகா கும்பமேளாவானது ஹரித்வார்ல நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த கும்பமேளா பற்றின பல சுவாரசியமான விஷயங்களும் தகவல்களும் இருக்குங்க இந்த மகா கும்பமேளாவை பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இது வரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீவர் வீடியோக்குள்ள போகலாம் உலகத்தில் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மகா கும்பமேளா யாத்திரையானது நம்ம இந்தியாவில் நடக்குது இது ரொம்பவே உலக புகழ்பெற்ற ஒரு சமய திருவிழாவாகவே இருக்கு இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருடம் இந்த மகா கும்பமேளாவானது ஹரித்வாரில் நடக்க இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த கும்பமேளா எப்ப நடைபெற வேண்டும் எங்கு நடைபெற வேண்டும் அப்படின்றதெல்லாம் கேள்விகளின் இயக்கங்களை வைத்து குறிக்கப்படும் ஜோதிடத்துல முன்னறிவிக்கப்பட்டு முக்கியமான சமய சடங்குகளால நடத்த இருக்கு இந்த வருடம் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி தொடங்கி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே ஹரித்வாரில் இந்த மகா கும்பமேளா நிகழ்வானது நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி பதினேழாவது வருடம் டிசம்பர் மாதம் யுனெஸ்கோ இந்த மகா கும்பமேளாவை மனித குலத்தின் தொட்டுணர முடியாத பண்பாட்டு பாரம்பரிய சொத்து அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அதனால் இந்தியர்களாகிய நாம் ஏன் இந்த கும்பமேளாவை கொண்டாட வேண்டும் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இதற்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கும்பம் அப்படின்ற வார்த்தைக்கு பானை அல்லது கும்பம் அப்படின்னு பொருள்படுது மேலா அப்படின்ற வார்த்தைக்கு திருவிழா அப்படின்னு பொருள்படுமாம் ஆகவே கும்ப மேலா அப்படின்னா பானை அல்லது கும்ப திருவிழா அப்படின்றது தான் இதனுடைய தெளிவான பொருளாகவே இருக்கு இந்து சமய புராணத்தின்படி அமிழ்தம் நிறைந்த கும்ப திருவிழா அப்படின்றது பொருள் இந்த கும்பமேளாவை பற்றி ஒரு புராண கதை ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது முன்னொரு காலத்துல கடவுள்கள் அல்லது தேவர்களின் சக்திகள் எல்லாம் அவங்க கிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருக்கு ஆகவே பறிக்கப்பட்ட சக்திகளை மறுபடியும் பெற வேண்டும் அப்படின்றதற்காக அவங்க தீயவர்களான அரக்கர்களோடும் அசுரர்களோடும் ஒரு ஒப்பந்தம் செஞ்சிட்டு அதன்படி சாகா வரத்தை தரக்கூடிய ஆதி காலத்தில் இருந்த அமிழ்த்த பெருங்கடலை தேவர்கள் கடைய வேண்டும் அப்படின்றது கடைந்த பின்பு கிடைக்கக்கூடிய அமிழ்தத்தை அசுரர்களும் தேவர்களும் தங்களுக்குள் சரி சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதே அந்த ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் துர்தஷ்டவசமா இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதில் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் இடையே உடன்பாடு ஏற்படாமல் இருவருமே பன்னிரெண்டு வருடங்கள் போரிட்டு கொண்டிருந்திருக்காங்க இந்த நிலையில பறவையான கருடன் அமிழ்தம் நிரம்பிய கும்பத்தை எடுத்துக்கொண்டு பறந்து போயிட்டாராம் அவ்வாறு பறந்து செல்றப்போ கும்பத்துல இருந்து ஒரு சில அமில துளிகள் நான்கு முக்கிய இடங்களில் சிதறை விழுந்திருக்கு அந்த மாதிரி சிதறி விழுந்த நான்கு இடங்கள் தான் சுழற்சி முறையில் இப்போ மகா கும்பமேளா நடந்து வராங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய அலகாபாத் உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய ஹரித்வார் மராட்டியத்தில் இருக்கக்கூடிய நாசிக் மற்றும் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உஜ்ஜாயினி ஆகிய இந்த நான்கு இடங்கள் தான் அந்த அமிர்தம் விழுந்த முக்கிய இடங்களாக பார்க்கப்படுது முக்கியமா இந்து சமய பெருவிழாவான இந்த மகா கும்பமேளா நாசிக்ல இருக்கக்கூடிய கோதாவரி ஆற்றங்கரையிலையும் உஜ்ஜாயினில் இருக்கக்கூடிய ஷிப்ரா ஆற்றங்கரையிலையும் ஹரித்வாரில் இருக்கக்கூடிய கங்கை ஆற்றங்கரையிலையும் மற்றும் பிராயக்கியில் இருக்கக்கூடிய கங்கை மற்றும் யமுனை நதிகள் சங்கமமாகும் இடமான புராண நதியான சரஸ்வதி ஆற்றங் கரையிலையும் நடைபெறுதுங்க இந்த இடங்கள் ரொம்பவே முக்கியமான இடங்களாக கருதப்படுது இந்த சமயத்துல மகா கும்பமேளா நிகழ்வு அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வு அப்படின்னே சொல்றாங்க கும் அப்படின்றதற்கு தேன் அல்லது அமிர்தம் அல்லது அமிர்தம் அப்படின்னு பொருள்படுது மேலா அப்படின்ற வார்த்தைக்கு மிக நீண்ட நெடிய புராண கதை உண்டு இந்த கும்பமேளாவுக்கு மற்றொரு புராண கதை இருக்கு அப்படின்னா அது இது அப்படினு சொல்லலாம் குறிப்பா பூமியின் மேல கடவுள்கள் தாங்கி இருந்த கலசத்தை தாங்கி இருந்த போது அவங்களுடைய சக்திகள் பலவீனம் அடைஞ்சிருக்கு அதனால அரக்கர்கள் பூமியின் பேரழிவை ஏற்படுத்தியிருக்காங்க இதை அறிந்த பிரம்மதேவர் எல்லா கடவுள்களையும் அழைத்து அவங்கள அசுரர்களோடு சேர்ந்து சாக வரம் தரும் அமிர்தத்தை அதாவது அமிர்தத்தை கலக்குமாறு அவங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கார் இந்த நிலையில அமிர்தம் கிடைத்த பின்பு கடவுள்கள் தங்களுக்கு அதை பகிர்ந்து தரவில்லை அப்படின்றத அறிந்த அசுரர்கள் பன்னிரண்டு நாட்களாக அமிர்தத்தை வேண்டி அவங்களை துரத்தி இருக்காங்க இவ்வாறு கடவுள்கள் அமிர்தத்தை தூக்கி செல்லும் போது அமிர்தம் சிதறி பூமியில் இருக்கக்கூடிய நான்கு முக்கிய இடங்கள்ல விழுந்திருக்கு இந்த இடங்கள் தான் இப்போ சுழற்சி முறையில கும்பமேளா நடக்கக்கூடிய இடங்கள் அப்படின்றது நம்மளால அறிய கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க கும்பமேளா நடக்கக்கூடிய நாட்கள் ஜோதிடத்தின் அடிப்படையில தான் குறிப்பிடப்படுதாம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஜோதிட குறிப்புகள் மற்றும் சமய வழிபாட்டு சடங்குகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டே கும்பமேளாவிற்கான நாட்களானது குறிக்கப்படுது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மேற்கொன்ன நான்கு இடங்களில் சுழற்சி முறையில் மகா கும்பமேளா நிகழ்வானது நடக்குது அதே நேரத்தில் ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அர்த் கும்பமேளா அப்படின்ற அரை கும்பமேளாவும் நடைபெறுமாம் கூடுதலா அலகாபாத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மாக் மாதம் அதாவது இந்து சமய நாட்காட்டியின்படி ஜனவரியின் மத்திய பகுதியிலிருந்து பிப்ரவரி மாதம் வரைக்குமே சரஸ்வதி ஆற்றங்கரையில் மாக் மேலா அப்படின்ற விழாவானதும் நடைபெறுது மகா கும்பமேளா முடிந்த ஆறாவது வருடத்துல இந்த மாக் மேளா நடைபெற்றதால இது அர்த் கும்பமேளா அப்படின்னும் பனிரெண்டாவது வருடத்துல நடக்கும் மாக் கும்பமேளா மகா கும்பமேளா அப்படின்ற பெயராலையும் அழைக்கப்பட்டுட்டு வருது ஹரித்வாரில் நடைபெற இருக்கும் மகா கும்பமேளா வழக்கமா பன்னிரெண்டு வருடங்கள் கழித்து அல்லாமல் பதினோரு வருடங்கள் கழித்து நடைபெற இருக்கு எப்பவுமே பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தான் இந்த மகா கும்பமேளா நிகழ்வானது நடக்குமாம் ஆனா சில வருடங்கள் பதினோரு வருடங்களுக்கு முடிஞ்சு இந்த மாதிரியான நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஜோதிட கணிப்பின்படி இந்த மாதிரி தேதி மாற்றங்கள் ஏற்படுமாம் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எண்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதிரி பதினோராவது ஆண்டுல மகா கும்பமேளாவானது நடக்க இருக்கு மகா கும்பமேளாவில் இடம்பெறக்கூடிய முக்கிய சமய சடங்கு அப்படின்றது புனித நீராடுதல் அங்க இருக்கக்கூடிய ஆற்றங்கரையில் எல்லோருமே மூழ்கி எழுதக்கூடிய நிகழ்வுதான் ரொம்பவும் முக்கியமான புனித சடங்கா இந்துக்கள் பாவிச்சிட்டு வராங்க இந்து சமயம் மக்களுக்கு பௌர்ணமி அன்று புனித நீரில் நீராடினால் அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு பிறப்பு மற்றும் இறப்பு அப்படின்ற வாழ்க்கையிலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்றது தான் அவங்களுடைய எப்பவுமே அழிக்க முடியாத ஒரு நம்பிக்கையாகவே இருக்கு அதற்காக பக்தர்கள் அதிகாலை மூன்று மணிலேருந்தே வரிசையில் நின்று புனித நீராடத் தொடங்குவாங்க பல்லாயிரம் வருடங்களாக தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய இந்த திருவிழாவுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ரொம்பவே சுவாரஸ்யமான நிகழ்வு அப்படின்னா ஹரித்வார் அலகாபாத் உஜ்ஜைனி மற்றும் நாசிக் ஆகிய நான்கு இடங்கள்ல இந்த கும்பமேளா திருவிழாவானது நடைபெறும் இந்த நான்கு இடங்கள்லையும் ஒரே நேரத்துல இல்லாம ஒவ்வொரு மூன்று வருடத்திற்கும் ஒவ்வொரு இடத்துல இந்த திருவிழாவானது நடக்குது இதுல கலந்து கொள்வதற்காக நாடு முழுவதிலிருந்தும் கோடிக்கணக்கான பக்தர்களும் மக்களும் வருகை புரியிறது ரொம்பவும் சுவாரஸ்யமான நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா உலகமே அதிரக்கூடிய அளவுக்கு இந்த திருவிழா நடந்திருக்கு பத்து இருந்து பனிரெண்டு கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் இங்க வருவாங்க அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இந்த கும்பமேளா திருவிழாவை பற்றி ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு புராண கதையும் இருக்கு இந்திய மக்கள் என்னதான் மதத்தாலையும் மொழியாலையும் வேற்றுமைப்பட்டு இருந்தாலுமே இந்த மாதிரியான நிகழ்வுகள் அப்படின்னா எல்லோரும் ஒற்றுமையா தான் செயல்படுறாங்க இந்தியா பன்முகத்தன்மை கொண்ட நாடா இருந்த போதிலும் எல்லோருமே ஒரே இனம் ஒரே மக்கள் அப்படின்ற கருத்து தான் நம்ம கிட்ட இருக்குங்க அப்படிதான் இந்த விழாவும் நடைபெறுது உலகமே அதிரக்கூடிய பத்து கோடிக்கும் அதிகமான பக்தர்களை கொண்டு இருக்கக்கூடிய திருவிழா அப்படின்னா இது மகா கும்பமேளா திருவிழா அப்படின்னே சொல்லலாம் அந்த கும்பமேளாவை பற்றின விஷயங்கள் எல்லாமே சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் நம்புகிறேன் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே